ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் தான் நீங்கள் எந்த வெல்டிங் வழிமுறைகளையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஒப்பிடும்பொழுது எந்த மின் பற்றவைப்பு முறை வந்து அதிக வெல்ஸை வந்து உருவாக்குதுன்னு நீங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதாவது நம்பர் ஆஃப் வெல்ஸ் மின்தடை பற்றவைப்பில் மின்தடை புள்ளி வைப்பு ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்னா அதிக எண்ணிக்கையிலான வெல்டுகள் பயன்படுத்த உருவாக்க நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ ஒரு நார்மல் ஆட்டோமோட்டிவ் கார் இருக்குது மிட் சைஸ் நமக்கு கார் இருக்குன்னு வச்சிங்களேன் அது ந நிறைய வெல்டுகள் இருக்குது நம்பர் ஆஃப் வெல்ஸு நீங்கள் எல்லா வெண்களோட எண்ணிக்கை நீங்கள் வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஓகேவா ஒரு சின்ன ஓகே மீடியம் சைஸ் கார் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வெல்டுகள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்கில் மூலமாக பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் மட்டும் கோடிக்கணக்கான வெல்டுகள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் மூலமாக செய்யப்படுகிறது ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் ஓகே மின்தடை புள்ளி பற்றவைப்பு ஒரு முக்கியமான ஓகே பற்றவைத்தல் முறை அதுக்காக தான் இந்த வகுப்பில் வந்துட்டு இந்த முதல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் போகலாம் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்னா என்ன இதை வந்து தமிழில் வந்துட்டு மின்தடை புள்ளி பற்று வைப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இது எப்படி நமக்கு அந்த வெல்டை உருவாக்குது இந்த முறை இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு உலோக கலவையோட ஷீட்டை வெல் பண்ணும் இந்த ரெண்டு ஷீட்ஸ் அதாவது தகடு இந்த ரெண்டு சகடை நம்ம வெல் பண்ணணுன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் இல்லாமல் இந்த முறை உபயோகிக்கணுன்னா அது ரெண்டே ஒன்று ஒன்று மேலே வைக்கணும் இல்லைங்களா ஒரு தகடு இருக்குது இன்னொரு தகடு எடுத்து மேலே வைக்கணும் மேலே வச்சப்பறம் நமக்கு அடிப்படை தத்துவம் என்ன சொல்லுது இந்த இரண்டு தகடுகள் ஊடாக மின்னோட்டத்தை பாய்ச்சும் பொழுது நமக்கு வெப்பம் உருவாக வாய்ப்பு இருக்குது எப்படி உருவாகும் ஜூல் சீட்டிங் மூலமாக இல்லைங்களா ஸோ அந்த மின்தடை இருக்குது அந்த மின்தடை வெப்பத்தை உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக நாம் வந்து ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கணும் அந்த தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் இந்த இரண்டு தகடுகள் தான் நமக்கு விழுந்து வைக்க வேண்டிய தக தகடுகள் ஸோ இந்த தகடையும் மேலே மேலே வச்சுட்டு நம்ம மின்னோட்டத்தை செலுத்தணும் மின்ட்டத்தை செலுத்தினா நமக்கு நமக்கு மின்முனைகள் தேவைப்படும் இந்த ரெண்டு மின்முனைகள் நமக்கு உருவாக்கி அந்த இரண்டு மின்முனைகளை வந்துட்டு நாம் மின்சாரத்தை பயன்படுத்த பாய்ச்சறதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இந்த ரெண்டு மின்முனைகள் வந்து நாம் பயன்படுத்தும் பொழுது இந்த ரெண்டு மின்முனைகளும் வந்து சூடாக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஏன்னா அது மூலமாக தான் நான் வந்து நாம் மின்சாரத்தை பாய்ச்சிடும் ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு மின்முனைகளையும் ஓகேவா ஒரு குளிர்ந்த நீரை உள்ளே செலுத்துறது மூலமாக அதை குளிச்சாக வச்சுக்கலாம் நமக்கு வந்து இந்த மின்முனைகள் சூடாகக்கூடாது மின்முனைகள் சூடாகுனா நமக்கு செலுத்துகிற மின்னோட்டம் வந்து வீணாக இங்கேயும் வெப்பத்தை உருவாக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்துட்டு மிக குறைந்த மின்தடை கொண்ட உலோகத்தின் மூலமாக இந்த மின்தடைகளை உருவாக்குறது மூலமாக அதில் உருவாகிற வெப்பத்தை நம்ம குறைக்கலாம் ஸோ இந்த இரண்டு மின்முனைகள் அதாவது எலக்ட்ரோட்ஸ் நம்ம தாமிரத்தால் தான் உருவாக்குறோம் பெரும்பாலும் தாமிர ஓகே உலோகத்தின் மூலமாக உருவாக்கிட்டு அந்த தாமிரத்தை வந்துட்டு நாம் ஒரு நீர் உள்ளே செலுத்தி அதை சூடாக்க முடியாமல் நமக்கு நாம் தடுக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு நம்ம இது மூலமாக நம்ம மின்சாரத்தை செலுத்தும் பொழுது இந்த செலுத்தப்பட்ட மின்சாரம் நம்ம எந்த தகடுகளை வெல்டு வைக்க போகிறோமோ அந்த தகடுகளுக்கு உள்ளான மின்சாரத்தை செலுத்தும் இல்லைங்களா இதுதான் வந்துட்டு மின் வழிமுறை அதாவது இந்த மின்தடை பற்ற வைத்தலில் நம்ம மின்சாரத்தை வந்து எந்த தகடுகளுக்கு நம்ம பற்ற வைக்கணுமோ அதுக்குள்ளார மின்சாரத்தை செலுத்தணும் அதுக்கு நமக்கு மின்முனைகள் தேவைப்படும் அந்த மின்முனைகள் வந்துட்டு சூடாகக்கூடாது மின்முனைகள் சூடானா அதுக்கு அதுவும் சேர்ந்து ஆகிடும் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணுவோம் அந்த மின்முனைகளை வந்துட்டு ஒரு எளிதில் கடத்தி மூலமாக செய்கிற மூலமாக அதாவது ஹை கண்டக்டிங் உலோகத்தின் மூலமாக செய்கிற மூலமாக அந்த மின்தடைகள் மூலமாக உருவாகிறப்ப வந்து குறைக்கலாம் ஸோ அதற்காக இந்த எலக்ட்ரோடுன்னு சொல்லி இல்லைங்களா மின்மனைகளை வந்து நம்ம காப்பரில் செஞ்சுட்டு அந்த காப்பரையும் நல்லா தண்ணீர் மூலமாக எப்போவுமே குளிர் வச்சுட்டே இருக்கும் குளிவிச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த எலக்ட்ரோடு வந்து சூடாகாது ஆனால் நாம் அந்த எலக்ட்ரோடு ஊடாக இப்போ வந்து நம்ம எந்த தகடுகளை வந்து வெல்டு வைக்கணுமோ அதுக்குள் உள்ள மின்சாரத்தை செலுத்த முடியும் மின் செலுத்த முடியும் இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தில் மின்னோட்டமானது இந்த தகடுக்கு உள்ளே செலுத்தப்படுது இந்த தொழில்நுட்பத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருவாக்கத்தில் பல்வேறு வகையான மின்தடைகள் நமக்கு இருக்குது மின்தடை தான் நமக்கு வேலை செய்யுது மின்தடை மூலமாக பற்ற நாம் உருவாக்குறோம் என்னென்ன மின்தடைகள் நாம் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தோம்னா இந்த தொடர்பில் பார்த்தோம்னா முதல் மின்தடை வந்துட்டு நம்ம எலக்ட்ரோடு இருக்குது இங்கே ஓகேங்களா ஸோ இங்கே மேல் எலக்ட்ரோடு இருக்குது ரெண்டு எலக்ட்ரோட் நடுவில் தான் நம்ம வைக்கிறவாங்க ஏன்னா அது மூலமாக தான் நமக்கு நமக்கு மின்சாரம் பாய முடியும் ஸோ இது வந்து சே மேல் மேல் மின்முனை இது கீழக்க மின்முனை ஸோ இந்த இரண்டுலேயும் நம்ம பார்த்தோம்னா இந்த மேல் முன்மனை கீழ் மின்மனை இருக்குது இதில் இதோட பல்க் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதாவது ஆர் ஒன் அப்படின்னம்தான் இதோட இது வந்து இந்த மின்முனையோட ஓகே பலுமின் தடை ஆர் ஒன்ங்கிறது இந்த எலக்ட்ரோடோட பல்க் ரெசிஸ்டன்ஸ் அதாவது மின்முனையோட ஓகே பலும் மின்தடை அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த மின்முனையோட மேல் பரப்பு நம்ம மேலமைச்சிருக்கோம் தாழ்வு இருக்கு இல்லைங்களா அதோட மேல் பரப்புக்கு நடுவில் கேப் இருக்கு கேப்னால் ரொம்ப ரொம்ப குறைவான கேப் இப்போ ஒரு இந்த பேனா இருக்குது இந்த பேனா மே வந்து இந்த என்னோடய கை மேலே வைக்கும் பொழுது இந்த பேனா வந்து வேறு பகுதி என்னோட கை வந்து வேறு பகுதி பட் ரெண்டையும் நாம டச் பண்ணாலும் அந்த இரண்டு மேல் பரப்புக்கு ஒரு தொடர்ச்சியான பகுதி கிடையாது இல்லைங்களா இப்போ மேலே எலக்ட்ரோடு இருக்குது நம்மக்கிட்ட எப்படி நாம் அதுக்கு மேலே தகடு வைக்கும்பொழுது இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம மேலே டச் பண்ணாலும் மைக்ரான் அளவில் ரெண்டுக்கு நடுவில் கேப் இருந்து தான் இருக்கும் அதை அவாய்ட் பண்ண முடியாது அந்த கேப் உள்ள நடுவில் நாம் இதை வந்து பெருசு பண்ணி பார்த்தோம்னா ஓகேங்களா ஓகே இது வந்து எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இது வந்து நம்ம தகடு சர்ஃபேஸ் நம்ம இரண்டும் மேலே மேலே வச்சாலும் நமக்கு வந்துட்டு இரண்டும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் ஸோ இந்த கேப்பில் நம்ம இருக்கும் பொழுது இந்த கேப்புக்குள்ளே நமக்கு வாயுக்கள் ஓகேவா அரை வாயுக்கள்னா நமக்கு வந்து காற்று இருக்கிற வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதோட பல்க் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எலக்ட்ரோட பல்க் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம தகடு எந்த தகடை வெல் பண்ணுறோமோ அதோட பல்க் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது இல்லைங்களா ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது இன்னும் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த எலக்ட்ரோட மேல்பரப்புக்கும் இந்த தகடோட மேல்பரப்புக்கும் இடையில் அந்த சந்து இருக்கிறதுனால அந்த சந்து வந்துட்டு எலக்ட்ரான்களோட ஓட்டத்தை தடைப்படுத்துது அதுதானே தடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ நமக்கு இந்த ரெடுவில் இருக்க கேப் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல மின்சாரம் வந்து தடை பெறுறதுனால ஒரு மின் தடை உற்பத்தி ஆகுது ஓகேவா அந்த மின் தடை வந்தால் நம்ம தொடு மின் தடைன்னு சொல்லுவோம் அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஓகேங்களா தொடு மின் தடை ஸோ அது வந்துவிட்டு இங்கே நம்ம ஆர்டூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆர்ட் டூ தொடு மின் தடை அதே மாதிரி நம்ம ரெண்டு தகடையும் ஒன்று ஒன்று மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த ஆர்த்தரி இருக்குது இன்னொரு தகடு வந்து இதுக்கு மேலே வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு தகடுக்கும் நடுவுலையும் அதே மாதிரி இன்னொரு தொழ்த உற்ப உற்பத்தி ஆகும் இல்லைங்களா ரெண்டு மேலே மேலே வச்சுருக்கோம் வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மேலே மேலே இருக்குது அப்படின்னு ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்கும் இந்த கேப் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஓகேவா மைக்ரான் அளவு கேப் ஓகே மேலே மேலே வச்சாலும் ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்கும் யார் கேப் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து இரண்டு தகடுகளுக்கும் நடுவில் இருக்கிற தொடு மின்தறை அது வந்து ஆர் ஃபோர்னு வச்சுக்கலாம் ஓகேவா நோட் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து பார்க்குறோம் ஆர் ஒன் இருக்கு அது வந்து பலுமின் தடை அந்த மின்முனையோட அது ஆர் டூங்கிறது தொடு அந்த மின்முனையோட மேல் பரப்புக்கும் நம்ம மேலே வச்சுக்கிற தகடோட மேல் பரப்புக்கும் நடுவில் இருக்கிற தடை கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி ஆர் த்ரீங்கிறது வந்துட்டு நாம் எந்த தகடவை வெல் பண்ண போகிறோமோ அதோட பலு தடை பல்க் ரெசிஸ்டன்ஸ் ஆர் த்ரீ ஆர் ஃபோருங்கிறது இரண்டு தகடுகள் வெல் வைக்கிறோம் பார்த்தீங்களா அது நடுவில் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஓகே தொடு மின் தடை கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ நான்கு வகையான மின்தடைகள் இந்த சர்க்க்யூட்ஸில் இருக்குது சரிங்களா இப்போ நான் வெல்ட் வைக்கிறதுக்கு வெப்பமும் நமக்கு தேவைப்படும்னா இந்த நாலு மின் தடைகளும் நமக்கு வெப்பத்தை உற்பத்தி செய்யும் பட் நமக்கு நாலுமே தேவைப்படாது ஏன்னால் நமக்கு வந்து வெல்டு எங்கே உற்பத்தி ஆகணும் வெல்டு வந்து இரண்டு தகடுக்கு நடுவில் தான் உற்பத்தி ஆகணும் இல்லைங்களா ஸோ நமக்கு வெல்டு வந்து நம்ம இங்கே தான் பண்ணணும் இரண்டு தகடு தான் வெல் வைக்கிறோம் அந்த மேல இருக்க எலக்ட்ரோடியும் தகடையும் வெல் பண்ணால் நமக்கு வந்துட்டு எலக்ட்ரோடு போய்டும் ஸோ நமக்கு வந்துட்டு வெப்பம் வந்து இந்த ரெண்டு தகடுக்கு நடுவில் உற்பத்தி ஆகணும் ஏன்னா ரெண்டு தான் நம்ம வெல் பண்ணுறோம் வெப்பத்தை ஒரு ரெண்டு தகடுக்கு நடுவில் வந்து வெப்பத்தை உற்ப உற்பத்தி செஞ்சு அதுதான் நமக்கு வந்துட்டு ஒட்ட வைக்கணும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இந்த மின் முனைகள் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு மிக குறைந்த மின்தடை கொண்ட உலோகத்தில் செய்கிறதன் மூலமாக அந்த ஆறு எண்ணம் குறைச்சிடலாம் அதாவது காப்பர் எளிதில் கடத்திகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் பொழுது நமக்கு மின்தடை வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தாமிரம் உலோகத்தில் செஞ்ச மின் கடத்திகளை நாம் உபயோகப்படுத்துறது மூலமாக அந்த ஆறு எண்ணம் குறைச்சிடலாம் சரிங்களா இந்த ஆ டூ வந்து தொடு மின்தடை அதை குறைக்க முடியாது ஸோ அது மூலமாக நான் உற்பத்தி ஆகும் எப்போ உற்பத்தி ஆகும் அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் நாம் ஓகேங்களா இந்த காப்பர் இருக்கு இல்லைங்களா இந்த எலக்ட்ரோட் இருக்குது இல்லைங்களா காப்பர் மூலமாக செஞ்சதை அதை நல்லா தண்ணி உள்ள அனுப்பிச்சி குளிர்விக்கும் பொழுது இந்த ஆட்டு மூலமாக உற்பத்தி அவர் வெப்பத்தை எல்லாத்தையும் கடத்திடலாம் ஸோ அதனால் ஆட்டு தொழு மின்தடை மூலமாக உருவாகிற எல்லா வெ வெப்பதமும் இந்த குளிர்விக்கப்பட்ட நீர் மூலமாக நாம் கடத்திடலாம் ஸோ இங்கே வெளியே நடக்காது நமக்கு அந்த எலக்ட்ரோடோட மேல் பரப்பும் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது ஏன்னா இந்த எலக்ட்ரோடு வந்து நம்ம எளிதில் கடத்திகள் மூலமாக பண்ணும்பொழுது வெப்பமும் அதிகளவு மிக சுலபமாக கடத்த வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மின்சாரமும் அதிகளவு கடத்த வாய்ப்பு இருக்குது வெப்பம் உருவாகிறதும் குறைச்சிரும் அதே மாதிரி இந்த குளிவிக்கப்பட்ட நீரானது இங்கே ஆற்று மூலமாக உருவாகிற வெப்பத்தையும் எடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதாவது ஆர் த்ரீ பல்க் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஷீட் அதாவது பலுமின் தடை ஆர் த்ரீ அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைங்களா ஏன்னா இந்த ஆர் த்ரீங்கிறது வந்துட்டு பலுமின் தடையாக தகடோட பலு மின் தடை அது நமக்கு வெப்ப உற்பத்தி செய்யும் நல்லது ஓகே ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர் ஃபோர் இருக்குது இல்லைங்களா ஆர் ஃபோர் என்னது ஆர் ஃபோருங்கிறது இரண்டு தகடுகளுக்கும் நடுவில் இருக்கிற தொடு மின்தடை கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷீட்ஸ் இந்த ஃபோர் அதாவது இங்கே இல்லைங்களா அது வந்துட்டு இப்போ முக்கியமான காரணி இரண்டு தகடுகளுக்கும் நடுவில் இருக்கிற மின்தடை இந்த மின்தடை வந்துட்டு இந்த ஆர் த்ரீயை கம்பேர் பண்ணும்பொழுது மிக 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 அதிகமாக இருக்கும் இல்லைங்களா ஏன் ஏன்னா ஆர்த்திங்கிறது வந்துட்டு அதாவது இந்த பலு மின் தடை வந்துட்டு நமக்கு எலக்ட்ரான்கள் வந்து ஊடாக பாயும் பொழுது அதோட ஓகே பல்க் ரெசிஸ்டன்ஸ் பலு தடை இப்போ நம்ம உலோகங்கள் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா உலோகத்தடை மின்தடை மின் உலோகங்கள் எல்லாமே எளியில் கிடத்துகள் அதனால் வந்துட்டு அதிகளாக வெப்பம் வந்து வலுமின் தட்டையாக உற்பத்தி ஆகாது ஆனால் இங்கே ஆர்ஃபர் பார்த்திங்கன்னா தொடுமின் துறை பார்த்திங்கன்னா நம்ம செயற்கையாக இந்த எலக்ட்ரான்களோட ஓகே பயணத்தடை தடத்துக்கு நாம் முற்றிலுமாக தடை செய்கிறோம் இப்போ எலக்ட்ரான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓகேவா அடுத்த தகடுக்கு நாம் மின்னழுத்தத்தை பயன்படுத்துகிற மூலமாக நாம் செலுத்த முடியும் ஆனால் இங்கே வந்துட்டு கேப் இருக்குது தெர் இஸ் நோ கன்டினியூஸ் மீடியா மேல் தகடுக்கும் கீழ் தகடுக்கும் நடுவில் ஸோ அந்த கேப் மூலமாக ஓகேவா எலக்ட்ரான்கள் வந்துட்டு பயணிக்கணும்னா முதல்ல அந்த கேப்பில் இருக்கிற ஓகேங்களா அந்த பரப்பில் இருக்கிற ஓகேவா வாயுக்களை வந்து அயனையாக்கும் செஞ்சு ஓகேவா லோக்கல் அதாவது அந்த சர்ஃபேஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து மேல் சர் மேல் தகடு இது வந்து கீழ்தகடுக்கு நடுவில் இந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு வரும் பொழுது இங்கே இருக்கிற வாயுக்களை ஆக்கி அதே மாதிரி இரண்டு தகடுகளுக்கும் நடுவில் ஸ்பார்க்கிங் உருவாகி அதிக அளவு வெப்பநிலை உருவாகிறதுனால இந்த இரண்டு பரப்புகளும் ஈஸியாக மெல்ட் ஆகும் ஈஸியாக மெல்ட் ஆனால் என்னாகவும் இரண்டு உழவாக்கும் திரவங்களும் ஒன்று ரொண்டு கலந்து ஒன்றாகி நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணோடனே இம்மிடியாக வந்துட்டு நாம் அந்த உருவான திரவத்தை குளிர்விச்சு திரும்பவும் ஓகே திடப்பொருளாக மாற்ற முடியும் அப்படி என்ன ஆகும் நமக்கு வெல்டு கிடைச்சிடும் இல்லைங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் அந்த எலக்ட்ரோடு வந்துட்டு மேல் பரப்பில் ஓகே ஒரு குறிப்பிட்ட விட்டத்தை கொண்டதாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ அதனால் நமக்கு என்னாகும் ஒரு குறிப்பிட்ட அளவுலதை மட்டுந்தான் ஹீட் பண்ணி ஒரு புள்ளி வெல்டை தான் உருவாக்க முடியும் ஸ்பாட் வெல்லை உருவாக்க முடியும் அதனால தான் இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்னு சொல்கிறோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு முக்கியமான மின்தடைகள் இருக்குது நாம் உபயோகப்படுத்துகிற ஓகே மின்முனைகளோட பலுமின் தடை அந்த மின்முனைக்கும் நாம் எந்த வெல்டு வைக்கப்போகிறோமோ அந்த தகடுக்கும் நடுவில் இருக்கிற மின் தடை அந்த தகடுகளோட பலுமின் தடை அந்த இரண்டு தகடுகளுக்கும் நடுவில் இருக்கிற மின் தடை இதில் அந்த மின்முனைகளோட மின் மின்துறையை வந்துட்டு நாம் அதிக மின்சாரத்தை கடத்தக்கூடிய எளிதில் கடத்தி உபயோகப்படுத்துவதன் மூலமாக குறைச்சிடலாம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த மின் தொடுமின்தறை அந்த மின் முனையோட பரப்புக்கும் நாம் அந்த தகடு எந்த தகடை வெல் பண்ணுறோமோ அந்த பரப்புக்கும் நடுவில் இருக்கிற தொடு மின்தறையை நம்ம அந்த வாட்டர் அதாவது நீர் குளிரைக்கிறது மூலமாக ஈஸியாக கடத்திடலாம் அதனால் வந்துட்டு அந்த மின்தடையும் உருவாகிற வெப்பத்தையும் நாம் ஈஸியாக எடுத்துடலாம் நாம் எந்த தகடை வெல் பண்ணுறோமோமோ அதோட பலு மின்தடை பல்க் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு மிக குறைவாக தான் இருக்கும் அது ஹீட் ஆகும் பட் நமக்கு பிரச்சனை கிடையாது ஸோ தேர்ஃபோர் நம்ம அதையும் புறக்கணிச்சிடலாம் இப்போ நமக்கு இருக்கிற வேலை செய்ய தேவைப்படுற மின்தடை வந்துட்டு இரண்டு தகடுகளுக்கும் நடுவில் இருக்கிற தொடு தடை அதாவது கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபேயிங் இன்டர்ஃபேசஸ் இந்த வெல்டு பண்ண போகிற இரண்டு பரு பரப்புகளுக்கும் நடுவில் இருக்கிற ஓகே மின்தடை ஸோ ஆர் ஃபோர் அதுதான் நமக்கு வேலை செஞ்சு நமக்கு அந்த இரண்டு பரப்புகளையும் உருக்கி நமக்கு ஓட்ட வைக்குது இல்லைங்களா இப்போ நாம் அந்த ஜூல்ஸ் ஹீட்டிங்கில் கியூ டு ஐ ஸ்கொயர் ஆர்டின்னு படித்தோம் இந்த ஆறு வந்துட்டு நாம் நாலு வகையை எழுதலாம் இல்லைங்களா ஆர் ஒன்னுங்கிறது நாம் அந்த மின்முனைகளோட பலுமின் தடை ஆர் டூங்கிறது வந்துட்டு மின்முனைக்கும் நம் வெளிய வைக்கிற தகடுக்கும் மேல் பரப்பில் இருக்கிற தொடு மின் தடை ஆர் த்ரீங்கிறது வந்துட்டு நாம் வெள்து வைக்கிற தகடுகளோட பலுமின் தடை ஆர் ஃபோருங்கிறது நம்ம எழுதி வைக்கிற தட நடுவில் இருக்கிற தொடுமின் தடை இதில் ஆர் ஒன் நாம் ஆர் டூ புறக்கணிக்கிறோம் ஏன்னா நாம் டூ வெப்பம் உருவாகும் பட் அதை நாம் குளிர்விக்கிறோம் அந்த எலக்ட்ரோடு மின்முனைகள் உள்ளே வந்து நீர் செலுத்தி ரொம்ப எஃபெக்டிவாக நாம் குளிர்விக்கிறது மூலமாக ஆர்டூ வெப்பமும் கடத்தப்படுது அந்த நீர் ஊடாக ஸோ டூ நமக்கு வேலை செய்ய பயன்படுத்துதில்லை ஆர்த்தரிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அது வந்துட்டு தடை அதனால் வந்துட்டு அதையும் ஆர் ஃபோரை கம்பேர் பண்ணும் பொழுது புறக்கணிஞ்சிடலாம் இப்போ நமக்கு இருக்கிறது என்ன ஒன்று ஒன்று ஆர் ஃபோர் தான் ஸோ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்பில் இந்த இரண்டு பரப்புகளுக்கு நடுவில் இருக்கிற தொழு மின்தடைய மாற்றுவதன் மூலமாக எவ்வளோ வெப்பம் உருவாகுதோ அதை நம்ம மாற்ற முடியும் இல்லைங்களா ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா எப்படி வெப்பம் உருவாகுது வெல்டிங் டெம்பரேச்சர் வெப்பநிலை இங்கே இருந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா வெப்பம் எப்படி வெப்பநிலை எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு பரப்புகள் நடுவில் தான் அதிக அளவு வெப்பம் உருவாகும் ஏன்னா அங்கே தான் அதிகளவு மின்தடை இருக்குது தொடு மின்தடை ஃபோர் இருக்கிறதுனால அங்கே தான் அதிக அளவு வெப்பம் உருவாகும் ஸோ அப்படி உருவாகினால நமக்கு அந்த இன்டர்ஃபேஸை நம்ம மெல்ட் பண்ணி நம்ம ஒட்ட வச்சிடலாம் ஸோ இதுதான் வந்துட்டு மின்தடை புள்ளி பற்றவை போட ஓகேவா அடிப்படை தத்துவம் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன பகுதிகள் நமக்கு இருக்குது இரண்டு முன்மனைகள் இருக்குது ஓகேவா இரண்டு மின் தகடு தகடுகள் இருக்குது அதை தான் நம்ம கற்று வைக்க போகிறோம் ஸோ இந்த மின்மனைகள் மூலமாக நம்ம மின்னோட்டத்தை ஓட்டத்தை அந்த மின்னோட்டம் வந்துட்டு எப்பவுமே மாறுதிசை மின்னோட்டம் ஓகேங்களா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம் ஏன் யூஸ் பண்ணுறோம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மட்டும்தான் அதை பின்னாடி வகுப்புகளில் பார்க்கலாம் சரிங்களா புரியுங்களா இது ஓகே இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்லணும் அந்த அடிப்படை தொழில்நுட்பத்தில் என்ன நடக்குதுங்கிறத இந்த சைடில் நான் காமிச்சிருக்கேன் ஸோ நமக்கு வந்து மேலே வந்துட்டு டாப் எலக்ட்ரோட் இருக்குது இங்கே கீழே பாட்டம் எலக்ட்ரோட் இருக்குது இரண்டு மின்முனைகள் எளிதில் கடத்தி மூலமாக தான் பண்ணணும் ஏன்னா நமக்கு ஆறு ஒன்று வந்து கம்மியாக இருக்கணும் இல்லைங்களா இல்லைன்னா அதுவும் சூடாகும் இல்லைங்களா ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மின்முனைகளுக்குள்ளாக நாம் குளிர்ந்த நீரை வந்துட்டு செலுத்தி மூலமாக இந்த பரப்புகளுக்கு நடுவில் இருக்கிற மின்தடை மூலமாக உருவாகிற வெப்பத்தை வந்து முழுமையாக கடத்திடுறோம் அதுக்கப்புறம் நமக்கு இந்த தகடுகளோட பலுமின் தடை இருக்குது அது வந்துட்டு சூடாக்கும் பட் நமக்கு மிக மிக குறைஞ்சதாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த இரண்டு பரப்புகளுக்கு நடுவில் இருக்கிற தொடு தடையை கம்பேர் பண்ணும் பொழுது ஸோ அது மூலமாக அதிக அளவு வெப்பம் உற்பத்தியாகும் ஏன்னா அங்கே தான் அதிகளவு ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸு உருவாகுது ஆர் ஃபோர் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு அங்கே மட்டும்தான் மிக அதிக அளவு வெப்பம் உருவாகும் டெம்பரேச்சர் பார்த்திங்களா இங்கே உருவாகிற வெப்பம் வந்துட்டு நமக்கு அந்த நீரின் மூலமாக கடத்தப்படுது ஸோ அப்போ நமக்கு இது மட்டும்தான் இந்த பகுதி மட்டும்தான் சூடாகும் அந்த பகுதி மட்டும் சூடாகும் பொழுது அது மெல்ட் ஆகி இரண்டு உலோகங்க கலவைகளோட திரவங்களும் மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த உலோக கலவையோட திரவங்கள் உருகு தடிமனாகும்பொழுது நமக்கு வெல்டு கிடைக்குது ஸோ இதுதான் வந்துட்டு இதோட அடிப்படை தத்துவம் ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பீட் வீடியோ நான் சொன்ன தத்துவத்தோட வீடியோ இது இதை நாம் வந்து இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கம்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து அந்த ஃபோர் இரண்டு தகடுக்கு நடுவில் இருக்கிற தொடு மின்தடை எப்படி வந்து சூடை உருவாக்குது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து ஆர் ஃபோர் தொடு மின்தடை இரண்டு தகடுகளுக்கு நடுவில் இருக்கிற முதல்ல வந்து பார்க்கலாம் இந்த மதுரை ஸோ இது மேலே வந்து நம்மக்கிட்ட இருக்கு இது வந்துட்டு மின்முனை இது வந்து மின்முனை ஓகேங்களா இது மேலே இருக்கிற மின்முனை இது இருக்க மின்முனை ஆர் ஒன் இருக்குது பட் ஆர் ஒன் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைங்களா இது வந்து ஆர் டூ டூ மூலமாக சூடாகாது ஏன்னா நமக்கு தண்ணி வந்து உள்ளே போய் சு இந்த எலக்ட்ரோட கூலா குளிர்விக்கிறது மூலமாக ஆர் டூன் போயிடுது ஆர் த்ரீ இருக்குது பட் நமக்கு முக்கியமாக எங்கே இருக்குது ஆர் ஃபோர் தி தொடுமின்தடை இரண்டு தகடுவுக்கு நடுவில் இருக்க தொடு மின்தடை ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டை செலுத்திகிட்டே இருக்கும் அந்த தொடு தொடுமின்தடையை வந்துட்டு நமக்கு அதிக அளவு வெப்பத்தை உருவாக்கி சூடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ மெல்டிங் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ உருக ஆரம்பித்து இரண்டு இந்த பக்கத்தில் இருக்க உலோக திரவமும் அந்த பக்கத்தில் இருக்கற திரவமும் இரண்டு கலந்து நமக்கு ஒரு மெல்டிங்கை கொலிஷன் கொயில வந்து க்ரியேட் பண்ணுது நமக்கு அதாவது இரண்டு உலோகத்து திரவங்களும் கலந்து நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும் இந்த இரண்டு கலந்த திரவங்கள் ஓகே நமக்கு இப்போ சொல்டிஃபை ஆகி நமக்கு வெல்டு கிடைக்கிது ஸோ தான் வந்துட்டு நாம் படித்த தத்துவத்தோட ஓகே செயல்முறை திரும்ப ஒரு சொல்கிறேன் நமக்கு இங்கே எலக்ட்ரோடு இருக்குது மின்முனை அது ஆர் ஒன் இந்த எலக்ட்ரோடுக்கும் மேல் இருக்கிற சர்ஃப் சர்ஃபேஸ் இருக்கிறது ஆர் டூ இதோட பல்க் ரெசிஸ்டன்ஸ் தகடுகளோட பல்க் ரெசிஸ்டன்ஸ் ஆர் த்ரீ இரண்டு நடுவில் தொடு மின்தடை தடை சிஸ்டன் ஆர் ஃபோர் ஆர் ஃபோர் மட்டும்தான் நமக்கு பயன்படுது இல்லைங்களா ஸோ அந்த ஆர் ஃபோர் அந்த தொடு மின்தடை நமக்கு வெப்பத்தை உருவாக்கி கொடுத்து இரண்டு பரப்புகளையும் உருக வச்சு இரண்டு உலோக கலவைகளும் ஓகேங்க ஒன்றோர் ஒன்று கலந்து நாம் கரண்ட்டை ஆஃப் பண்ணும்பொழுது இரண்டும் மறுபடியும் குளிர்ந்து தடிமனாகி நமக்கு வெல்டர் கொடுக்குது ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்கோட நீங்கள் குறுக்கு வெட்டு தோட்டம் அந்த தொழில்நுட்பத்தோட அந்த உபகரம் அந்த குறுக்கு வெட்டு தோட்டம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ காமிச்சு இல்லைங்களா இந்த மேலே எலக்ட்ரோடு இருக்குது கீழே எலக்ட்ரோடு இருக்குது இது ரெண்டுக்குள்ளே தண்ணி ஓகேமா தண்ணி செலுத்தி நம்ம குளிர்விக்கிறோம் இது வந்து ஒர்க் பீஸ் அதாவது நம்ம மேல் தகடு கீழ் தகடு இரண்டு எங்கே ஒட்ட வைக்கிறோமோ அதே மாதிரி அதுதான் இது ஸோ நமக்கு இந்த வெல்டு உருவாகுது பார்த்தீங்களா இந்த உருவாகன வெல்டை வந்து நம்ம நக்கட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் நக்கட் புள்ளி இந்த வெல் நக்கட் சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொடு மின்தடை இரண்டு தகடுகள் நடுவு இருக்கிற தொடு தான் நமக்கு முக்கியமான காரணம் இல்லைங்களா அந்த தொடு மின்தடை அந்த ஃபோரை எப்படி அதிகமாக இரண்டுக்கு இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அந்த தொடு மின்தடையை இன்க்ரீஸ் ஆகுது இந்த ரெண்டு கேப்பையும் குறைக்கும் பொழுது அந்த தொடு தடை குறையும் அதாவது இந்த இரண்டு எலக்ட்ரோடு இருக்கு இல்லைங்களா மின்முனை அந்த இரண்டு எலக்ட்ரோடு மின்முனைகளுக்கும் மேலே அதிக அளவு அழுத்தத்தை பயன்படுத்துனீங்க என்னாகவும் இரண்டு தகடுகளும் ஒன்று வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி வரும்பொழுது இரண்டுக்கு நடுவில் இருக்கிற ரெண்டு தகடு நடுவில் இருக்கிற அந்த சந்து குறையும் அந்த சந்து குறைவாக என்ன ஆகும் நமக்கு இரண்டு ரெண்டும் ஒன்று ரொண்டு அருகாமையில் நம்ம வர வைக்க முடியும் ரெண்டு கிரண்டு கேப் குறைக்கிறது மூலமாக ரெண்டு கிரண்டு அருகாமி வந்தால் நமக்கு என்ன ஆகும் நமக்கு தொடு மின்தடை குறையும் ஏன் குறையுது ஏன்னா அது கேப் அதிகமாக இருந்தால் நம்ம எலக்ட்ரான்களோட பார்த்துக்கு வந்துட்டு நம்ம அதிகளவு தடையை உருவாக்குறோம் ரெண்டும் கம்மி குளோ க்ளோஸ் வந்ததுன்னா இரண்டோட மேல் பரப்பும் ஒன்றோடு ஒன்று க்ளோஸ்அப்பில் வந்ததுன்னா நமக்கு அந்த மின் தடை குறைக்கலாம் ஊடாக செலுத்தும் அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது நமக்கு அந்த தொடு மின்தடை குறையும் இல்லைங்களா நாம எவ்வளவு லோட் கொடுக்குறோமோ அந்த மின் முனைகள் மூலமாக அதை பொறுத்து தான் இந்த தொடு மின் தடை உருவாகும் நம்ம அதிக அளவில் கொடுத்தோம் மின் தடை குறையும் தொடு மின் தடை குறைஞ்ச என்னாகவும் நம்ம உருவாகிற வெப்பமும் குறையும் நம் உருவாகிற வெப்பம் குறைஞ்ச என்னாகவும் நாம் உருவாக்குற வெல்டோட அளவும் குறையும் இல்லைங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தொடு மின்தடை குறைஞ்சதுன்னா உருவாக்குற வெப்பம் குறையும் வெப்பம் குறைஞ்சால் நம்ம உருவாக்குற வெல்டோட அளவு குறையும் சின்னதாகும் அப்படி என்ன அர்த்தம் நாம் நம்ம எவ்வளவு வலு செலுத்துகிறோமோ இந்த எலக்ட்ரோடு மூலமாக அதை பொறுத்து தான் நாம் உருவாகிற மேல்டு உருவாகும் இல்லைங்களா இப்போ நீங்கள் கியூக்குவல் டு ஸ்கொயர் ஆர் இருக்கு இருக்குது ஆறுங்கிறது இப்போ நமக்கு ஆர் ஃபோர்னு ஆயிடுச்சு ஏன்னா மற்ற மூணு நம்ம நெக்ல புறக்கணிச்சிட்டோம் நமக்கு தேவையில்லை ஸோ ஆறுங்கிறது ஆர் ஃபோர் மட்டும்தான் ஆர் ஃபோருங்கிறது தொடுமின்தடை தடையை வந்து பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணம் இப்போ என்ன நம்ம எவ்வளவு பலு வந்துட்டு இந்த மின் முனைகள் மூலமாக செலுத்துகிறோமோ அதிக அளவுக்கு செலுத்துகிறோம்னா இரண்டு தகடுகளும் ஒன்று ஒன்று வர ஆரம்பிக்கும் ஸோ இரண்டு ஒன்று ரெண்டு வர ஆரம்பிச்சதுன்னா நமக்கு என்ன ஆகும் இப்போ அந்த தொடு மின் தடை குறையும் தொடு மின் தடை குறைஞ்சினா இந்த ஆறு குறையும் இல்லைங்களா ஆறு ஃபோருங்கிறது அப்போ ஆறு ஆயிடுச்சு ஆறு குறையும் ஆறு குறைஞ்சதுன்னா நமக்கு உருவாக வெப்பமும் குறையும் உருவ வெப்பம் குறைஞ்சதுன்னா நமக்கு எவ்வளவு ஓகே வெல்டு உருவாக்குறோமோ அதோட அளவும் குறையும் இப்போ புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இன்னும் என்ன காரணி ஐ அதாவது ஆம்பியர் எவ்வளோ கரண்ட்டு செலுத்துகிறமோ அது வந்து நேர்முறையில் மாறும் அதாவது அதிக அளவு கரண்ட் செலுத்துறோம்னா அதிக அளவு வெப்பம் உருவாகும் ஸோ இப்போ நமக்கு ரெண்டு காரணிகள் கிடைச்சிருச்சு நம்ம எப்படி இந்த வெப்பத்தை மாற்றுறோம் வெப்பத்தை மாற்றுற மூலமாக நம்ம அந்த வெல்டோட அளவு மாற்றலாம் இப்போ நம்ம லோடு செலுத்துகிறோம் அதிகளவு லோடு செலுத்துனோம்னா நம்மளோட வெல்டு குறையும் அதாவது வெல்டோட சைஸ் குறையும் ஏன் ஏன்னா ஆர் ஃபோர் குறையுது அதே மாதிரி இந்த மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமும் அதிகரிக்கும் ஜூல்ஸ் ஹீட்டிங் ஸோ நமக்கு இப்போ வெல் வைக்கிறதுக்கு வந்துட்டு இரண்டு முக்கியமான காரணிகள் இருக்குது ஒன்று வந்துட்டு நம்ம அந்த மின்னோட்டத்தை அளத்தை அளவை மாற்றுறது மூலமாகவும் நாம் அந்த மின் முனைகள் மூலமாக செலுத்துகிற பலுவின் மூலமாகவும் நம்ம அந்த வெள்ளோட சைஸை மாற்ற முடியும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குது டி எவ்வளோ நேரத்துக்கு அந்த மின்சாரம் செலுத்துகிறோமோ அந்த நேரத்தை பொறுத்து நமக்கு எவ்வளவு வெப்பநிலை உருவாக்குறங்கிறது இருக்குதுங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு செகண்டுக்கு செலுத்துகிறோம்னா அதுக்கு அந்த மாதிரி உற்பத்தி ஆகும் அதே அளவு மின்னோட்டத்தை வந்து பத்து செகண்டுக்கு செலுத்துறோம்னா பத்து செகண்ட் அதிகளவு பத்திரிக்கை உற்பத்தி ஆகும் ஜூல் ஸ்கேட்டிங் மூலமாக ஸோ இப்போ வந்துட்டு மூணு காரணிகள் நம்ம கிடைச்சிருச்சு முதல் காரணி மின்னோட்டத்தின் அளவு மின்னோட்டத்தின் அளவின் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் அதிகரிக்கும் அதன் மூலமாக நம்ம செய்கிற வெள்ளோட அளவும் அதிகரிக்கும் இரண்டாவது காரணி வந்துட்டு அந்த மின்முனைகள் மூலமாக செலுத்துகிற பலு எவ்வளவு அதிக அளவு பலு செலுத்துறோமோ அந்த பலுவை பொறுத்து தொடுமின் தடை குறையும் தொடுமின் தடை குறைஞ்சதுன்னா வெப்பமும் குறையும் சரிங்களா வெப்பம் குறைஞ்சதுன்னா நாம உருவாக்குற மின்சாரத்தின் அளவும் குறையும் மூணாவது காரணி நேரம் எவ்வளோ நேரத்துக்கு செலுத்துகிறோம் மின்சாரத்தை செலுத்துகிறோம் அதை பொறுத்து ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் நம்ம மூன்று ப காரணிகள் தான் மாறுவோம் மாற்றுவோம் அதாவது செலுத்துகிற மின்னோட்டத்தின் அளவு பாவிக்கிற பலுவின் அளவு எவ்வளவு நேரத்துக்கு இந்த மின்னோட்டத்தை செலுத்துகிறோம் இந்த மூணையும் மாற்றுறது மூலமாக நாம் உருவாக்கிற வெல்டோட அளவை மாற்ற முடியும் ஸோ இப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் எடுத்துட்டிங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் செட்டப் எடுத்துட்டிங்கன்னா அந்த மூணு காரணிகளை மாற்றுவோம் பராமீட்டர் மாற்றுவோம் எவ்வளோ கரண்ட் எவ்வளவு லோடு பலு எவ்வளோ நேரத்துக்கு செலுத்துகிறோம் இந்த மூணையும் மாற்றுறது மூலமாக நாம் அந்த உருவாகிற வெப்பத்தை மாற்ற முடியும் புரியுதுங்களா ஓகே குட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்கில் மூன்று முக்கிய காரணிகள் இருக்குது ஓகே இந்த மின்னோட்டத்தின் அளவு அந்த பலுவின் அளவு இந்த மின்முனைகள் மூலமாக செலுத்துற பலுவின் அளவு அப்புறம் நேரம் எவ்வளவு நேரத்துக்கு இந்த மின்னோட்டத்தை செலுத்துறோம் அப்படின்னு இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்கோட டிப்பிக்கல் பாராமீட்டர் இப்படி நாம எவ்வளோ நேரத்துக்கு மின்சாரம் செலுத்துவோம் எவ்வளவு பலுவை பாதிப்புங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ இந்த கருவு வந்துட்டு ஓகே ஆம்பியர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கரண்ட்டு செலுத்துகிறோம் ஸோ இது வந்துட்டு இந்த கிராஃப் வந்து நான் என்னோடய லேபில் உபயோகப்படுத்துகிற கிராஃப் இது இது வந்து ஒரு ஒன்னமம் தடிமனான இரண்டு ஷீட்டுகளை வெல்டு பண்ணுறதுக்காக நாம் உருவாக்க உபயோகப்படுத்துகிற இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நாம் இரண்டு தகடுகளையும் இந்த எலக்ட்ரோடுக்கு நடுவில் வச்சுட்டு முதல்ல வந்துட்டு பலுவை செலுத்த ஆரம்பிக்கும் ரெண்டும் ரெண்டும் மேலே வச்சுட்டு நாம் இரண்டு எலக்ட்ரோடு மூலமாக அந்த பலுவை கொடுக்கும் பொழுது இரண்டும் ஒரு இடத்துல நிலையாக நின்றோம் ஸோ நமக்கு தேவையான அளவு பலுவை செலுத்தி அதை அப்படியே நிலையாக மாற்றிட்டு எவ்வளோ சுதலாம் டிப்பிக்கலாக ஒன் எம்எம்க்கு நான் இங்கே ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ மீட்டர்னு மூணு புள்ளி அஞ்சு கிலோ நியூட்டன் பலுவை அப்ளை பண்ணியிருக்கேன் நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூணு புள்ளி அஞ்சு கிலோ நியூட்டன் அதாவது மூவாயிரத்து ஐநூறு நியூட்டன் ரஃப்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கிலோகிராம் லோடை வந்துட்டு நான் இதை அப்ளை பண்ணி அந்த ரெண்டு சீட்டு நடுவில் வச்சுருக்கேன் ஸோ லோடை அப்ளை பண்ணி அது நம்ம வேண்டிய அளவு ரீச் பண்ணோன்னா நம்ம கரண்ட்டை செலுத்த ஆரம்பிக்கலாம் கரண்ட்டை வந்து இங்கே எவ்வளோ செலுத்தி நான் நீங்கள் ஓகே ரஃப்லி அபவுட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ ஆம்பியர் அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு ஆம்பியர் மிக அது இலவ் கரண்ட் இங்கே வோல்டேஜ் முக்கியம் கிடையாது ஓகேங்களா என்ன வோல்டேஜ் வந்துட்டு நமக்கு இரண்டு பேர் எல்லாமே தொட்டுருக்கிறதுனால நமக்கு வோல்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மின்னோட்டத்தை வந்துட்டு நான் ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி செகண்ட் காலத்துக்கு தான் செலுத்தியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இது ஒரு இரநூத்தம்பது ஓகேவா மில்லி செகண்ட்ஸ்க்கு செலுத்தின உடனே இமீடியட்டாக மெல்ட் டேர் நான் வீடியோ காமிச்சில்லைங்களா அது வந்து இதே மாதிரி தான் பாரமீட்டர் வச்சு தான் பண்ண ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்குது வெப்பம் உருவாகுது எங்கே இரண்டு தகடுகளுக்கு நடுவில் அந்த உருவாக வெப்பத்தில் வந்துட்டு நாம் இப்போ அந்த தகடுகளோட பரப்புகளை உருக்கி நம்ம ரெண்டையும் கலந்து அந்த உருகின திறமை வந்துட்டு தனிமனாங்க மாதிரி நமக்கு வெயில் கிடைக்குது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட் மாறுதிசை மீன் அடுத்த யூஸ் பண்ணுவோம் ஆம்பிய ரேஸ் பார்த்திங்கன்னா கிலோ ஆம்பிஎஸ் ஓகேங்களா மோஸ்ட்லி கிலோ ஆம்பியர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிலோ ஆம்பியர் நம்ம நார்மல் எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கார் கம்பெனி போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெல்டிங் சிஸ்டம் வந்துட்டு டென் கிலோ ஆம்பியஸ்லேருந்து முப்பது கிலோ அம்பியார் முப்பத்துலேருந்து முப்பது கிலோ ஆம்பியர்ஸ் வரைக்கும் நம்ம அது ஆப்ரேட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் எப்போவுமே நாம் வந்துட்டு மாற்றுதிரை மின் மாற்று திசை மின்னோட்டம் அல்ட்ரனேட்டிக் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு ரீசன் இருக்குது சம்டைம்ஸ் வெரி ரேரலாக டிசி டேரக்ட் கரண்ட் நேர் திசை மின்னோட்டத்தை யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தொடு திசை அதாவது தொடு மின்தடை கான்டாக்ட் ரிசிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷீட்ஸ் அதுதான் வந்துட்டு ஹீட் ஜென்ரேஷன் தான் டிட்டர்மைன் பண்ணுது ஓகேங்களா அந்த ஆர் வந்து இன்வர்ஷ்லி ப்ரொப்போசல் டு தி லோடு எலக்ட்ரோட் லோட் எலக்ட்ரோட் லோடு அதிகரிக்க அதிகரிக்க ஆர் குறையும் ஓகேங்களா இந்த பார்த்தீங்கன்னா இந்த எல்லா என்டையர் எல் அந்த வெல்டு முழுமையாக உருவாக்குற வெல்டு எல்லாமே ஸோ நமக்கு வந்துட்டு மிக குறைந்த நேரத்தில் உருவாக்கலாம் டூ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் இல்லைங்களா ஒரு ஒரு வினாடியில் கால் பகுதி ஸோ ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் ஒரு வெல்டு உருவாக்குறதுனால தான் இந்த வழிமுறை வந்து வாகன கருவிகள் பயன்படுத்துறதுக்கு ஒரு மிக மிக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா டைம் இஸ் மணி நேரம்னா தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேசஞ்சர் கார் எடுத்திங்கன்னா இந்த பேசஞ்சர் காரில் நம்ம ஒரு கார் பண்ணுறதுக்கு நாம் இரண்டு அல்லது மேக்சிமம் அதிகமாக மூன்று நிமிடத்துக்குள்ளே எல்லா வெல்டிங்கும் பண்ணிடுவோம் அப்படி பார்த்திங்கன்னா நிறைய ரோபோட் வச்சுட்டு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மேக்சிமம் எல்லா பாடியோட வெல்டும் தயாராகிடும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெல்டும் ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும் அப்படி பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான தொழில்நுட்பம் வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் தான் ஏன்னா மிக குறைந்த நேரத்தில் ஒரு வெள்ளை உருவாக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதோடய பயன்பாடு வாகன உற்பத்திக்கு மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது புரியுதுங்களா ஸோ இந்த குறைந்த நேரத்தில் நாம் வெல்டு உருவாக்குறதுனால தான் அந்த உருகுன திரவம் இருக்குது இல்லைங்களா அது மிக குறைந்த நேரத்திலேயே ஓகே அரை வெப்பநிலை அடைஞ்சிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உருகுநிலை நாம் உருவா நான் உபயோகப்படுத்துகிற அந்த தகடுகளோட உருகுநிலை வந்து இப்போ நாம் எஃகு தகடுகளை யூஸ் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூறு டிகிரி சென்டிகிரேட் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி சென்டிகிரேட்லேருந்துட்டு அரை வெப்பநிலை ஓகேங்களா ஒரு சில மைக்ரோ செகண்ட்ஸ்லேயே வந்துடும் அது கூலிங் ரேட் எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அது வரையப்பில்லடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் டிகிரி பர் செகண்டுக்குள்ளே கூல் ஆகும் பயங்கரம் ஃபாஸ்ட் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு நாம் அந்த வெல்டில் உருவாக்கிற மைக்ரோ ஸ்டக்ஷன் சொல்லுவோம் ஓகேங்களா அந்த மைக்ரோ மைக்ரோஸ்ட்ரக்சர் வந்து பயங்கர ஃபைனாக ரொம்ப ஃபைனாக இருக்கும் சம்டைம்ஸ் பிரிட்டிலாக இருக்கும் ஓகேவா அதுக்காக வந்துட்டு நாம் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த வேல்டு வந்து உடையாமல் பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து பின்னாடி நாம் போக கற்றுக்கலாம் ஸோ இந்த ஸ்லைடில் நமக்கு முக்கியமாக கற்றுக்கிறது என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாட் வெல்டிங்கை மின்தடை புள்ளி பற்ற வைப்பை வந்துட்டு மிக குறுகிய காலத்தில் நம்ம பண்ணி முடிக்கலாம் பெரும்பாலும் மாறுதிசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிங் கரண்டாக தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மின்னோட்டத்தின் அளவு வந்துட்டு நம்ம ஆயிரத்துலேருந்துட்டு முப்பதாயிரம் ஆம்பியர் வரைக்கும் நம்ம பாவிக்கிறோம் லோடு வந்துட்டு அதாவது பலு ஃப்யூ கிலோ ஆம்பி கிலோ நியூட்டன்ஸ் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் கிலோ ரேட்டர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவோம் நமக்கு கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் தொடு மின் தடை தான் வந்துட்டு நமக்கு வேலை செய்யுது இந்த மின் உடத்தை வந்துட்டு முழுமையாக தடப்படுத்தி நமக்கு வெப்பநிலையை உருவாக்குது அதே மாதிரி ஹீட்டிங் அண்ட் கூலிங் ரேட்ஸ் ஓகேங்களா இந்த ஹீட்டிங் அண்ட் கூலிங் ரேட்ஸ் ஆயிரங்கள்ல இருக்கும் அதாவது உருவநிலையிலேருந்துட்டு அரை வெப்பநிலைக்கு ஒரு வினாடிக்கும் குறைந்த நேரத்துலேயும் அது வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் வெல்டிங்கோட டிப்பிக்கல் சைக்கிள் நான் போன ஸ்டைலில் உங்களுக்கு காமிச்சேன் முதல்ல வந்துட்டு இரண்டு தகடையிலையும் வைக்க போகிறோம் இரண்டு தகடையை உண்டு டொண்டு மேலே வச்சுட்டு அந்த எலக்ட்ரோடு வந்துட்டு மூவ் ஆகி இரண்டையும் ஒரு நிலையில் வச்சிரும் அது வச்சப்பறம் நாம் நமக்கு எவ்வளவு தேவையான பலுவோ அதை அப்ளை பண்ண ஆரம்பிப்போம் அதான் நம்ம ஸ்கியூஸ் டைம் சொல்லுவோம் ஸோ இந்த இந்த ஸ்க்யூஸ் டைமில் அந்த எலக்ட்ரோடுகள் மின் முனைகள் மூலமாக பலுவை செலுத்த ஆரம்பிக்கிறோம் அந்த பலுவானது நமக்கு தேவையான அளவு அடைஞ்ச உடனே நமக்கு அடுத்தது மின்னோட்டத்தை செலுத்தணும் சரிங்களா அந்த மின்னோட்டத்தை செலுத்துறது வந்துட்டு நாம் குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்துறது மூலமாக நமக்கு வெப்பநிலையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா டீ இந்த ஜூல் ஹீட்டிங் லைக் ஐ ஸ்கொயர் ஆர் டீ டீ டம் அந்த டீங்கிறது அந்த நேரம் அதுதான் நம்ம வேல்டு டைம்னு சொல்கிறோம் அதாவது எவ்வளோ நேரத்துக்கு நமக்கு தேவையான மின்சாரத்தை செலுத்துகிறோமோ அது வந்து வேல்டு டைம் சொல்லுவோம் இந்த வெயில் டைம் அதிகமாக பண்ணோம்னா அதிக அளவு உற்பத்தி ஆகும் நம்மளுக்கு சரிங்களா ஸோ எவ்வளவு மின்சாரத்தை மின்னோட்டம் செலுத்தணுங்கிறது வந்து அந்த வெல்டிங் கரண்ட்டு நான் நான் போன இதில் என்ன காமிச்சேன்னு நம்ம ஐயாயிரத்தி ஐநூறு ஆம்பியர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ எம்பிஎஸ் நம்ம செலுத்தியிருக்கோம் ஸோ வெயில் டைம் வந்து நேரம் எவ்வளோ நேரம் குறைக்குது அதுக்கப்புறம் இந்த கொஞ்ச நேரம் அது இந்த வெயில் டைம் முடிஞ்ச உடனே நம்ம மின்சாரத்தை மின்னோட்டத்தை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு அந்த வெல் உருவாகின திரவம் வந்துட்டு நமக்கு தனிமனாக மாற ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் பலுவை செலுத்தி மூ வச்சிருக்க மூலமாக ஒன்று ஒன்று நம்மளால் ஒட்டாயிக்க முடியும் ஸோ அந்த டைம் அந்த மின்சாரத்தை செலுத்தினதுக்கப்புறம் தடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம பலுவை பாவிச்சிட்டு தான் இருப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா இந்த உருகின திரவம் வந்துட்டு தடிமனாகிற வரைக்கும் ஸோ அது வந்து தடிமனாகி அரைவப்பனை அடையடைஞ்ச உடனே நாம் அதை ரிலீஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கல் வெல் தர்மல் சைக்கிள்னு சொல்லுவோம் வெல் சைக்கிள்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாட் வெல்டிங்கில் ஒரு உபகரணம் இருக்குது நீங்கள் முதல்ல வெல்ட் வைக்கணும்னா இந்த காரணிகளை தான் செட் பண்ணணும் அதாவது முதல் ஸ்க்யூஸ் டைம் ஸ்க்யூஸ் டைம்னால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நமக்கு தேவையான பலுவை வந்துட்டு அந்த எலக்ட்ரோடுகள் செலுத்தணும் எவ்வளோ பலுவை நாம் செலுத்துகிறோம் அது வந்து எலக்ட்ரோட் ஃபோர்ஸ் ஆர் லோடுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கரண்ட்டை செலுத்த ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ கரண்ட்டு செலுத்துகிறோம் அது வந்து வெல்டிங் கரண்ட்னு சொல்லுவோம் எவ்வளோ நேரத்துக்கு செலுத்துகிறோம் அது வந்து வெல் டைம்னு சொல்கிறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு ஓகே நாம் அந்த பலுவை பாவிச்சுட்டு இருக்கணும் கரண்ட் கரண்ட்டு நிறுத்தினதுக்கப்புறம் அது வந்து ஹோல் டைம்னு சொல்லுவோம் இந்த ஐந்து காரணிகள் நமக்கு வந்து வெல்டிங் பயன்படுத்தும் பொழுது நாம் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ஐந்து காரணிகளும் நாம் செட் பண்ணணும் ஒரு டிபிக்கல் ஓகே ஒரு ரிஸ்டன்ஸ் பார்ட் வெல்டிங்கில் நம்ம வெல்ட் பண்ணும்போது புரியுதுங்களா ஸோ இதில் வந்துட்டு இந்த வெல்டிங் கரண்ட் வெல்டிங் டைம் எலக்ட்ரோட் ஃபோர்ஸ் இந்த மூணுந்தான் வெல்டோட சைஸை ஆனால் வெல்டு செய்கிற வெல்டு நமக்கு உற்பத்தி ஆகிற அளவை வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் ஏன் ஏன்னா ஜூன் ஹீட்டின் கீ ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி புரியுதுங்களா ஓகே நம்ம இதோட இந்த வகுப்பை நிறுத்திக்கலாம் அடுத்த வகுப்பு வந்துட்டு நாம் இந்த மின்தடை பற்றமைப்பில் அடுத்த வழிமுறைகளை நாம் பண்ணிக்கலாம் நன்றி